கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் ஆக உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருக்கு தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனையில நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் பரத்திலிருந்து வரும் ஞானம், விஸ்டம் ஃப்ரம் அபவ். நாம் இந்த தலைப்பை இந்த நாளில் தியானிப்பதற்கு காரணம், இது ஜூன் மாதம் பிள்ளைகளுடைய கல்வி ஆண்டு ஆரம்பமாகிற ஒரு மாதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே விசேஷித்த விதத்திலே நாமும் உடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்திருக்க நாம் நினைவுபடுத்தப்படுகிறோம். அதற்காக உதவியாகத்தான் இந்த நாளில் தியானம் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் உள்ள வேத பகுதி லூக்காவின் சுவிசேஷம் 10:21-24 வரை அடங்கியுள்ள இந்த பகுதியிலிருந்து நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்கு உதவியாக 4 துணை தலைப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக அட்டெம்ப்டட் விஸ்டம், முயற்சிக்கப்பட்ட ஞானம். இரண்டாவதாக அப்ளைடு விஸ்டம், உபயோகப்படுத்தப்பட்ட ஞானம். மூன்றாவதாக அமேசிங் விஸ்டம், ஆச்சரியமான ஞானம். நான்காவதாக அனாயிண்டட் விஸ்டம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானம். இந்த 4 குறிப்புகள் ஓடு கூட நாம் வேதத்துள்ள சில பகுதியிலிருந்து எடுத்து நாம் இந்த நாளில் இந்த தியானத்தை நடந்த கர்த்தருடைய ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக அட்டெம்ப்டட் விஸ்டம், யோவான் சுவிசேஷம் 6:8-9 வசனங்களை வாசிக்கிறேன். அப்போது அவருடைய சீடில் ஒருவர் சீமோன் பேதுரின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இந்த ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இது அந்த தொழான ஜனங்களுக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கள் என்று ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டார். அங்குள்ள சீடர்கள் திகைத்து போயிருக்கும் போது ஒரு சீடர் நடந்து கூட்டத்துக்குள்ளே சென்று ஒரு சிறு பையனிடமிருந்து காணப்படுகிற அந்த உணவுப் பொருளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அவருடைய முயற்சியிலே அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. என்ன சொல்கிறார், இந்த சிறு ஆகாரம் இத்தனை திறள் ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றுதான் சொல்கிறார். அவர் முயற்சி எடுத்திருக்கிறார், ஆனாலும் அந்த முயற்சியிலே நம்பிக்கை இல்லை. இதைத்தான் நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆனால் அது ஆண்டவர் கையிலே கொடுக்கப்படுகிற ஒரு முயற்சி வெற்றியை கொடுத்திருக்கிறது. அதை கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த சிறு தொகுதி பகுதியை 5 2 வீணாக்கிய சிறு பகுதி ஆண்டவர் கையிலே, முயற்சிக்கப்பட்ட ஞானம் ஆண்டவர் கையிலே கொடுக்கப்பட நமது பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுதோறும் கல்விக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சித்தமான இந்த ஆண்டிலே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படட்டும். இந்த கொரோனா வியாதி அகன்று தடைகள்லாம் நீங்கி பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு நமது பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று படிக்கட்டும். அவிதமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கி தருவாராக. நம் ஆண்டவர்களை ஜெபிப்போம். பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற, ஆண்டு முழுவதும் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை ஆண்டவர் கையிலே, அந்த முயற்சி சிறிதானதாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வெற்றி தருகிற ஆண்டவர் கையிலே கொடுக்க நமது பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். அட்டெம்ப்டட் விஸ்டம், ஆண்டவர் கையிலே நம்முடைய முயற்சிகளை கொடுக்கிற ஞானம் அவர்களுக்கு பிறக்க வேண்டும். இரண்டாவதாக அப்ளைடு விஸ்டம், லூக்காவின் சுவிசேஷம் 5:5 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 5:5 லூக்காவின் சுவிசேஷம் 5:5 அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்ளைடு விஸ்டம், இவர் யார் என்று அந்த மீன்பிடி ஆட்களுக்கு தெரிவதில்லை. முதல் முறையாக சந்திக்கிறார்கள். மீன்பிடி ஆட்களுக்கெல்லாம் இருக்கிற ஞானம், மீன்பிடிப்பை குறித்தான ஞானம் உயர்ந்ததாய் காணப்படுகிறது. ஆனால் புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், அவர் உபதேசம் பண்ணி முடித்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், வலையை போடுங்கள் என்று சொல்லி.
ஆகிலும் இந்த மீன் பிடிப்பிலே அதிகமான ஞானத்தை கொண்ட இந்த மனிதர்கள், அவர்களில் ஒருவர் சொல்லுகிறார், நாங்கள் இரவு முழுவதும் எங்கள் ஞானம் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டது, ஆனாலும் தோல்வியிலே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய வார்த்தையை நம்பி என்கிற ஞானம், ட்ரஸ்டிங் இன் காட்ஸ் வேர்டு. கர்த்தருடைய வார்த்தையிலே, வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 2:6 இந்த நாளில் முதலாம் நாள் அதிகாலை ஆராதனையை நாம் தியானித்தோம். கர்த்தரே ஞான தருகிறவர், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்கிற ஞானத்தின் இருப்பிடமாக்கிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய பிள்ளைகள் செவிசாய்க்க கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு முயற்சி கர்த்தரிடத்தில் கொடுக்கிற ஞானம் வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் நம்புகிற ஞானம் வேண்டும். 3வதாக அமேசிங் விஸ்டம், ஆச்சரியமான ஞானம். மத்தேயு சுவிசேஷம் 8 வேத புஸ்தகம் திரும்பணும் இல்லை என்று சொன்னால் நமக்கு தெரிந்த ஒரு வசனம், நமக்கு அது பழக்கமான வசனம் தான் அது. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8:8 வாசிக்கிறேன். 8:10 அணிக்கும், உடனே அவர் தம்முடைய சீஷர்கள் கூட மன்னிக்கும், நான் மத்தேயு சுவிசேஷம் 8:10 இயேசு இருக்கட்ட ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்பவர்களை நோக்கி, சிறுவிலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என விசுவாசம்? இவர் என்ன அப்படி சொல்லிவிட்டார்? ஆண்டவர் ஆச்சரியப்படும்படியாக இவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வீட்டுக்கு வருகிறீர் என்று சொல்கிறேன், மகிழ்ச்சி தான். ஆகிலும் நீர் எங்கள் வீட்டிலே பாதபடி வைக்க என் வீடு ஆயத்தமாயில்லை. அங்கே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய பணியாளன் அங்கே சுகமடைவான் என்கிற ஒரு விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற ஞானம். இங்கே சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அங்கே சுகம் அளிக்கும் என்று சொல்லுகிற உயர்ந்த, இதுவரை யாரிடத்திலும் கண்டிராத ஒரு ஞானம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு. இப்படிப்பட்ட ஞானத்துக்காக நமது பிள்ளைகளுக்கு நாம் செபிப்போம். விலையேற பெற்ற ஞானம், புத்தி கட்டாத ஞானம் கர்த்தர் நமது பிள்ளைகளுக்கு அருள வேண்டும். உலகத்தின் தரக்கூடாத ஒரு ஞானத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள வேண்டும். நமது பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது இந்த உயர்ந்த ஞானம் அவர்களுக்கு உண்டாகும். கடைசியாக அனாய்டட் விஸ்டம், இதை குறித்து நாம் தியானிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தியானத்திலே நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம். லூக்காவின் சுவிசேஷம் 2 லூக்காவின் சுவிசேஷம் 2:47 உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 2, அவர் பேச கேட்டு, இயேசு பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களை குறித்து பிரமித்தார்கள். இது ஆண்டவர் அந்த ஞானிகள் மத்தியிலே அமர்ந்து, அப்பொழுது அது ஒரு சிறு பையன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சிறுவராய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் சிறுவராய் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின ஞானம், இதுதான் கர்த்தர் ஞானம் தருகிறார், அவர் வாய் என்று அறிவும் புத்தியும் வரும் என்கிற நீதிமொழிகளின் 2:6 அடையாளம். நமது பிள்ளைகள் இந்த கர்த்தருடைய ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கடைசியாக வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தில், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படிப்பட்டதான ஒரு கிருபை நமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் அருளப்பட வேண்டும். அவர்கள் தினந்தோறும் கர்த்தருடைய கிருபையில வளர வேண்டும், கர்த்தருடைய வசனத்திலே வளர வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையிலே வளர வேண்டும், கர்த்தருடைய வல்லமையிலே வளர வேண்டும், கர்த்தருடைய துதி பாடல்களிலே வளர வேண்டும், கர்த்தரை வகுப்படுத்துகிற தாளங்களில் நமது பிள்ளைகள் வளர வேண்டும். அவர்கள் சிறந்த கல்விமானாய் கல்விமானின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு அந்த பெற்றோர்களே பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே அர்ப்பணிப்போம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் நமது பிள்ளைகள் கருள்வாராக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.